இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய வளர்ச்சி பத்திரிகை தேவையானாலும் ஊழியத்தில் எங்களை பயன்படுத்த நீங்கள் விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது 4:13 இவ்விதமாய் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தை தெரியாத ஒருவரும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் என்னை பலத்தப்படுத்த வேண்டும், பாவம் நிறைந்த பிரச்சனை நிறைந்த மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை செய்ய, ஒரு ஜெயமான வாழ்க்கையை செய்வதற்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை என்பது எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மை. ஒருவேளை இந்த வசனத்தை இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது. இது எல்லாரும் நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு வேத பகுதி தான். ரோமநிருபம் 12:21 நாம் வாசிக்கும் போது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லுகிறார். இதையும் பவுல் தான் சொல்லுகிறார். பவுல் போஸ்டுடைய வாழ்க்கை நீங்கள் யோசிப்பீர்களானால் அப்போஸ்தலர் 9 கிறிஸ்துவனால் அவர் சந்திக்கப்பட்ட பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர் ஒரு படித்த மனிதர், நல்ல விசேஷித்த கிருபை ஞானம் பெற்ற ஒரு மனிதர். ஆனாலும் இந்த உலகத்தில் நான் செயல்படுவதற்கு எனக்கு தேவனுடைய பலன் தேவை என்பதை தன் வாழ்க்கையிலே அவர் கண்டுகொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னை பலப்படுத்தினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும், கிறிஸ்து என்னை பலப்படுத்தவில்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? கிறிஸ்து பலப்படுத்தினால்தான் என் வாழ்க்கையில ஜெயம், கிறிஸ்து என்னை பலப்படுத்தவில்லை என்றால், கிறிஸ்துவின் பலனை என் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் வெற்றி ஓட்டம், ஜெயமான ஓட்டம் ஓட முடியாது என்பதை நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில அனுபவமாய் அறிந்திருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வேதாகமத்திலிருந்து 2-3 இந்த கேள்வியை நாம் கேட்க போகிறோம். அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் இந்த நாட்களிலே சார்ஜர், லைட் எடுத்தாலும் சரி, செல்போன் ஆனாலும் சரி, பேட்டரிஸ் ஆனாலும் சரி, அநேக காரியங்களுக்கு சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணுகிறோம். சார்ஜ் பண்ணினால்தான் உபயோகிக்க முடியும். அதுதான் கிறிஸ்து பலப்படுத்தினால்தான் நாம் செயல்பட முடியும். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவது, ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து பலன் கொள்வதுதான் நம்ம சார்ஜ் ஏற்றுக்கொள்கிற ஒரு வாழ்க்கை. அந்த சார்ஜ் ஏற்ற படாத ஒரு பொருள் எப்படி நினைத்திராத நேரத்தில் செயலிழந்து போகிறதோ, அதே போல கிறிஸ்துவில் தன்னை பலப்படுத்திக் கொள்ளாத ஒரு ஊழியன், ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய பிள்ளை நினைத்திராத சோதனையிலே மாட்டிக்கொள்வார்கள், சிக்கிக் கொள்வார்கள். ஏன்? அதில் தப்பி பிழைப்பதற்கு தேவனுடைய பலன் இல்லாமல் போனதுனாலே. அதனால தான் எப்போதும் எல்லாரும் தேவனுடைய பலத்தினால் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 2-3 நபர்களிடத்திலே இந்த கேள்வியை நாம் கேட்க போகிறோம். முதலாவது, நாம் அறிந்திருக்கிற நமக்கு பிரியமான மகன் யோசேப்பு, அவனிடத்தில் இந்த கேள்வி கேட்டால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துன்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற யோசேப்பே, இந்த கிறிஸ்து உன்னை பலப்படுத்தியிருக்கிறாரா? இந்த தேவனுடைய பலன் உனக்கு எதற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் சொல்லுவார், பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை விட்டு விலகி ஓடுவதிலே யோசேப்பு முதன்மையானவர், முக்கியமானவர். யாவரும் அறிந்திருக்கிற ஒரு அனுபவம் அது. ஆதியாகமம் 39:12 நாம் வாசிக்கிறோம், யோசேப்பு தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடிப்போனான். பாவத்தை விட்டு ஓடுவதற்கு எப்படி அவனால் முடிந்தது? அவன் சொல்லுகிறான், என் கர்த்தர் என்னை பலப்படுத்தினதுனாலே, என் கர்த்தருடைய பலன் எனக்குள்ளே இருந்ததுனாலே இந்த பாவமான சூழ்நிலையிலே அந்த பாவத்தின் அகோர பிடியிலிருந்து என்னை தப்புவித்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் கிடைத்தது என்று சொல்லுகிறார். என் எஜமான் என்னை நம்பி செய்கிறார், என் தேவன் என்னை நம்பி இருக்கிறார். எப்படி நான் தேவனுக்கு ஒருவருமாய் துரோகம் பண்ண முடியும்?
என்னை நம்புகிற எஜமானுக்கு நான் எப்படி துரோகம் பண்ண முடியும் என்று சொல்லி அவன் பாவத்திற்கு விலை ஓடுகிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்வது உண்மையானால் நீங்கள் பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பாவம் உங்களை துரத்தி கொண்டு வருகிறது என்று சொன்னால், இந்த பாவத்தை என்னால் விட முடியவில்லையே, இன்னும் இந்த பாவத்தின் அகோரம் எனக்கு வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறதே, பாவத்தினுடைய நினைவுகள் என்னை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற நிலையில் நீ இருப்பாயானால் அந்த பாவத்திற்கு தப்பி ஓடும்படியான பலனை நீ இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். யோசேப்பை பாவத்தை விட்டு விலகி ஓடும்படி பலப்படுத்தினவர் உன்னையும் பலப்படுத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பக்தனாகிய யோபு, அவனிடத்தில் நாம் இதை கேள்வி கேட்டால், தேவன் உன்னை எதற்கப்போ பலப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? அவர் சொல்கிறார், தேவன் என் வாழ்க்கையிலே அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை பலப்படுத்தியிருக்கிறார். நன்றாய் கவனிங்கள், தேவன் என் வாழ்க்கையிலே எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை பலப்படுத்தியிருக்கிறார். யோபின் புத்தகம் 2:10 வாசிக்கும் போது, தன்னுடைய மனைவியை பார்த்து யோபு சொல்கிறார், பைத்தியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாயே, தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்கிறார். தீமை என்று சொன்னால் ஏதோ ஒரு பெரிய அழிவு என்று சொல்லி நினைக்க வேண்டாம். ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம், அதுவும் தேவன் தான் தந்தார். அப்படியானால் இப்படிப்பட்ட சில பாடுகள், சில வேதனைகள் வருகிறது, அதையும் தேவன் தான் அனுமதிக்கிறார். ஆகினாலே தேவன் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும்படி என்னை பலப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். 1 கடைசி வசனங்களிலே நான் வாசிக்கும் போது, தன்னுடைய 10 பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய ஆடு மாடு ஒட்டங்கள் சொத்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாரே, எப்படி சொல்ல முடிந்தது? அதுதான் இந்த அனுபவம். தேவன் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பலன் இந்த யோபுக்கு இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, பாடுகளிலே முறுமுறுக்கிறீர்களா? வேதனையின் அனுபவத்திலே போகும்போது ஏன் கர்த்தர் என்னை விதமாய் கஷ்டப்படுத்துகிறார், நான் கஷ்டப்படுவது ஆண்டவருக்கு தெரியவில்லையா என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கிதியோனைப் போல கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் இன்னும் பலனடையவில்லை. நீங்கள் பலனடைய வேண்டும். பலப்படுத்துகிறவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு யோபை பலப்படுத்தினவர் இன்றைக்கு உங்களையும் பலப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். எரேமியா 10:19 வாசிக்கிறோம், ஐயோ நான் நொறுக்கப்பட்டேன், என் காயம் கொடிதாயிருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய நோய் என்று சொல்கிறார். காயம் கொடிதாயிருக்கிறது, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், வேதனையின் அனுபவம் தான், ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய நோய், அதாவது இது நான் கடந்து செல்ல வேண்டிய பாதை. அதை தான் எரேமியா சொல்வதை பார்க்கிறோம். சூனியமேல் சொல்கிறார் 2 Kings 4:13, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு குழந்தை கிடையாது. அவமானமான வார்த்தை, வேதனையான வார்த்தை என்னை சூழ்ந்திருக்கிறது, ஆனாலும் அவள் சொல்லுகிறாள், என் ஜனத்தின் நடுவே இந்த குறைவுகளுக்கு மத்தியிலே நான் நிறைவாயிருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்ல எப்படி சொல்ல முடிகிறது? கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். தேவன் அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும்படி தேவனால் பலப்படுத்தப்பட வேண்டும். அதை ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. 3வதாக, தாவீதினிடத்தில் இதே கேள்வியை கேட்டால், தாவீது கர்த்தர் உன்னை எதிலேப்பா பலப்படுத்தியிருக்கிறார், அதற்கு நீ என்ன அனுபவத்தை சொல்லுவாய் என்று சொல்லி கேட்டால், அவள் சொல்கிற பிரதானமான அனுபவம் என்ன? தீமைக்கு தீமை செய்யாதிருக்க என்னை பலப்படுத்தினார். நன்றாய் கவனிங்கள், தீமைக்கு தீமை செய்யாதிருக்க கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்வார். ஒருவேளை நீங்கள் எப்படி என்று சொல்லி கேட்கலாம். உங்கள் மனதிலே தாவீதை குறித்த பல யோசனைகள் வரலாம், நல்லது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக தாவீதை குறித்து சொல்லும் பொழுது வைக்கிற காரியம் என்ன? தீமைக்கு தீமை செய்யாதிருக்க கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். வேதாகமத்திலே சவுல் என்கிற ராஜா இந்த தாவீதை கொல்லுவதற்காக 12 கிட்டத்தட்ட அவர் பிரயாசப்படுகிறார். 12 தாவீதை கொலை செய்வதற்கு பிரயாசப்படுகிறார். அந்த சவுல் ராஜாவை கொல்லுவதற்கு தாவீதுக்கு 2 கிடைச்சது. அந்த 2 தாவீதோடு இருக்கிறவங்க சொல்றாங்க, உன்னுடைய பகைஞர் உன் கையில் கொடுப்பேன்னு சொன்னார, இந்த நல்ல சமயம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்கள் சவுலை கொண்டு போடுகிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா?
ஒன்று சாமுவேல் 26:11 அவர் சொல்லுகிறார், நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடி கர்த்தரினை காக்க கடவர். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் மேலே என் கையை போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவர். ஒருவேளை தாவீதுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரிகிறது, இந்த சவுல் தாவீதை கொலை செய்யும்படி தேடுகிறவன், அதற்காக அடியாட்களை அனுப்புகிறவன், அதற்காகவே தன் மகளை திருமணம் பண்ணி கொடுத்தவன். ஆனால் அதே சமயத்தில் தாவீதுக்கு என்ன தெரிகிறது, அவன் கொலை செய்ய வந்ததோ தன்னை பழிவாங்க வந்ததோ அவனுக்கு முதன்மையாக தெரியவில்லை. அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை, எனக்கு அவன் தீமை செய்கிறவனாக இருந்தாலும் நான் தீமைக்கு தீமை செய்ய முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு அவன் இருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ரோம நிருபத்திலே பவுல் எழுதும்போது 12:17 விதமாக எழுதுகிறார், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். அதே ரோமர் 12:19 பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேசப்பிள்ளைகளே, நீங்கள் எந்த விதத்திலும் பழிவாங்குவது தவறு, பழிவாங்குவது தவறு. நீங்கள் பழிவாங்க துடிப்பது தேவனுக்கு பிரியமானதல்ல, அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க, அது அவருடைய வேலை. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை தீமைக்கு தீமை செய்யாதிருக்க என்னால் முடியவில்லை என்று சொல்லினால் தேவனிடத்தில் பலனை கேளுங்கள், தேவன் உங்களை பலப்படுத்துவார். ஆனால் தீமைக்கு தீமை செய்வதை கர்த்தர் ஒருபோதும் சம்மதிக்கிறதல்ல. தாவீது அதைதான் சொல்வதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 50:20 வாசிக்கும் போது யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி முடிந்தது? தீமைக்கு தீமை செய்யாதிருக்க கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார். கடைசியாக ஆபிரகாமை குறித்து நாம் வாசித்து முடிப்போம். ஆபிரகாமிடத்தில் இதே கேள்வியை கேட்டால் அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கையிலே முதன்மையானதை முக்கியமானதை கர்த்தருக்கு கொடுக்க என்னை பலப்படுத்தினார். முதன்மையானதை முக்கியமானதை கர்த்தருக்கு கொடுக்க என்னை பலப்படுத்தினார். எப்படி? ஆதியாகமம் 22:1-2 நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அவன் கொடுத்த அந்த சோதனையின் அனுபவத்தை பார்க்கிறோம். நீ உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை எனக்காக நீ பலி செலுத்தணும். அதே போல அவன் பலி செலுத்த போகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை உன் மகனை பலி செலுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருப்பாரானால், இதே ஈசாக்கிட்ட பேசுகிற அதே நாளில் இஸ்மவேல் என்கிற ஒரு அடிமைக்க மகனும் அவனோடு இருக்கிறான். அந்த அடிமை மகனை அவன் பலி செலுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஏகபுதல்வன் உன் நேசகுமாரன், அதாவது உனக்கு முதன்மையானது உனக்கு முக்கியமானது நீ என கொடுக்க வேண்டும். அவனும் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள் உண்மைதான், ஆனால் முதன்மையானதை முக்கியமானதை கொடுக்கிறீர்களா, அல்லது இழப்பமானதை உங்களுக்கு வேண்டாததை கொடுக்கிறீர்களா? கர்த்தருக்கு முதன்மையானதை முக்கியமானதை நீங்கள் கொடுப்பீர்களானால் அதை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். எப்தா சொல்லுகிறான், என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்ற கூடாது என்று சொல்லுகிறான். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் செய்ய முடியும். இந்த நாட்களில் எதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? 4 பேரிடத்தில் கேட்டிருக்கிறோம். யோசேப்பு சொல்கிறான், பாவத்திற்கு விலகியோட என்னை பலப்படுத்தி இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், தேவன் எதை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள என்னை பலப்படுத்தி இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், தீமைக்கு தீமை செய்யாதிருக்க என்னை பலப்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், முதன்மையானதை முக்கியமானதை கர்த்தர் கொடுக்க என்னை பலப்படுத்தியிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்கள் எந்த விதமாய் பலனடைந்திருக்கிறீர்கள்? பலனடைந்த அனுபவத்தோடு நாம் வாழ்வதுதான் வெற்றி வாழ்க்கை. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவையும் என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்து எங்களை பலப்படுத்துகிறவர். உம்முடைய பலன் இல்லாமல் இந்த பாடு பாவரன் இந்த வாழ்க்கையில் உலகத்தில் வெற்றி வாழ்க்கை செய்ய முடியாதப்பா. என்னையும் எங்களையும் நீர் பலப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ்,
123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.